ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் ரோஹித் சர்மா அவர்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக என்னதான் 4 முறை வந்து கோப்பையை வென்று கொடுத்திருந்தாலும் கூட, ஐபிஎல் வரலாற்றின் தலை சிறந்த கேப்டன் அப்படின்னா அது வந்து தோனி அவர்களுடைய கைவசமே அந்த பெருமை வந்து இருக்குது. அதற்கான 10 முக்கியமான காரணங்கள் என்ன, அவங்க செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்ன அப்படிங்கிறத பற்றா பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் 10வது இடத்துல பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் தான் இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றிலே விக்கெட் கீப்பராக இருந்து அதிக பேர் அவுட் ஆக்கியிருக்காங்க. அவங்க 190 ஆட்டங்களில் விளையாடியிருக்காங்க, அதில் 132 பேரை வந்து அவுட் ஆக்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 94 கேட்ச் மற்றும் 38 ஸ்டம்பிங்களும் அடங்கும். இவங்களுக்கு அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் 131 டிஸ்மிஸ்களோட 2வது இடத்துல இருக்காங்க. அடுத்தது 9வது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றில் இது வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து கேப்டனாக இருந்து 100 போட்டிகளை வின் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அது வந்து தோனி அவர்கள் தான். இவங்களுக்கு கொடுக்க வகையில் எந்த ஒரு கேப்டனும் இவங்களுக்கு போட்டியே வரவில்லை. அடுத்த 8வது இடத்துல பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி மற்றொரு சாதனை செஞ்சிருக்காங்க. ஐபிஎல் வரலாற்றில் ஒரு வீரர் அதிக போட்டிகளில் கேப்டனாக விளையாடிருக்காங்க அப்படின்னா அது வந்து தோனி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அவங்க மொத்தம் 190 போட்டிகளில் ஐபிஎல்ல விளையாண்டிருக்காங்க, அதில் 174 போட்டிகளில் இவங்க அவங்களுடைய அணிக்கு கேப்டனாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 14 போட்டிகளில் அவங்க 2017 ரைசிங் புனே சூப்பர் ஜெயிண்ட் அணிக்காக கேப்டனாக இல்லாமல் விளையாண்டாங்க. அந்த சீசனில் ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் கேப்டனாக இருந்தாங்க. அடுத்த 7வது இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தோனி அவர்கள் ஒரு பெஸ்ட் ஃபினிஷர் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு காரணம் தான், அதாவது 20வது ஓவர் டெத் ஓவரில் அதிக ரன்களை விளையாட செய்வீர்கள் அப்படின்ற பெருமை தோனி அவர்களுடைய கைவசம் இருக்குது. இவங்க இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்று மட்டுமே 20வது ஓவரில் மட்டுமே 500 ரன்களுக்கு அதிகமாக அடிச்சிருக்காங்க. எந்த ஒரு வீரரும் இவங்களுக்கு நெருங்கக்கூடவில்லை. 2வது இடத்துல பார்த்தீங்கன்னா கிரண் பொலாட் அவர்கள் இருக்காங்க. இவங்க 281 ரன்கள் எடுத்து 2வது இடத்துல இருக்காங்க. தோனி அவர்கள் 564 ரன்களை 20வது ஓவரில் மட்டுமே அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கிரிக்கெட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, இதன் மூலமாக ஆன்லைனில் பெட் கட்டி நீங்கள் 1 கோடி ரூபாய் வரைக்கும் சம்பாதிக்க முடியும். My11 Circle அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் மூலமாக தான் இது வந்து சாத்தியமாக போகுது. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் முதல் முறையாக இன்ஸ்டால் பண்ணும்போது 1500 ரூபாய் வரைக்கும் கேஷ் போனஸ் கிடைக்கும். அதை நம்ம சேனலில் இருக்க ரெஃபர் கோட் பயன்படுத்தி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா, நீங்கள் முதல் முறையாக டெபாசிட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டில் 20% உங்களுக்கு கேஷ் போனஸாக வந்து கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா சௌரவ் கங்குலி, ஷேன் வாட்சன், ரஷீத் கான் போன்ற வீரர்கள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. தற்போது இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே வந்து மேட்ச் போயிட்டுருக்கு. இதில் சௌரவ் கங்குலி இந்த மேட்சுக்கு முன்பாக 11 பேர் கொண்ட ஒரு அணியை வந்து தேர்வு பண்ணுவாங்க. நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க டீம் சௌரவ் கங்குலி அவர்களுடைய டீமை விட சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நீங்கள் 1000 ரூபாய் பெட் கட்டிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 2000 ரூபாய் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நீங்கள் ஆன்லைன் ரம்மி கூட விளையாண்டிக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த பட்டியலில் 6வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் இந்திய கிரிக்கெட் வீரர் ஒருவருடைய அதிகபட்ச ஆவரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது தோனி அவர்கள் தான் முதல் இடத்துல இருக்காங்க. இவங்க 42.20 அப்படின்ற ஒரு அதிகபட்ச ஆவரேஜ் வச்சுருக்காங்க. விராட் கோலி அவர்கள் கூட 37.சம்திங் தான் அவங்களும் ஆவரேஜ் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போதும் தோனி அவர்கள் 2வது இடத்துல இருக்காங்க. முதல் இடத்துல அதிக போட்டிகளை இது வரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் ஒரு கேப்டன் வந்து தான் எடுத்த கோப்பையை அடுத்த ஆண்டும் தக்க வச்சிருக்காங்க அப்படின்னா அது வந்து தோனி அவர்கள் மட்டும்தான். இவங்க பார்த்தீங்கன்னா 2010 மற்றும் 2011 ஆகிய 2 ஆண்டுகளில் தொடர்ந்து சிஎஸ்கே அணி கோப்பையை கைப்பற்றினாங்க. மற்ற எந்த ஒரு அணியுமே தொடர்ந்து 2 முறை கோப்பையை கைப்பற்றது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்த இந்த பட்டியலில் 3வது இடத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த மைதானத்தில் ஒரு அணி கோப்பையை கைப்பற்றிருக்கு அப்படின்னா அது வந்து சிஎஸ்கே அவர்கள் தோனி அவர்கள் தலைமையில் வெற்றி பெற்றது மட்டும்தான். 2011 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அணி தன்னுடைய சொந்த மைதானமான சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஃபைனல் போட்டியில் விளையாடி மும்பையை வீழ்த்தி கோப்பையை கைப்பற்றினாங்க. மற்ற எந்த அணியுமே தன்னுடைய ஹோம் கிரவுண்டில் விளையாடி கோப்பையை கைப்பற்றியது கிடையாது. 2வது இடத்துல இருக்கக்கூடிய முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் ஃபைனல் பிளேடு பை கேப்டன் தோனி அவர்கள் இதுவரைக்கும் ஐபிஎல் வரலாற்றில் மொத்தம் 12 சீசனில் விளையாடி அதில் 8 சீசனில் தான் கேப்டனாக இருந்து ஃபைனல் வரைக்கும் தன்னுடைய அணியை கொண்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் 3 முறை இவங்க தலைமையிலான அணி கோப்பையும் வெற்றி பெற்றிருக்காங்க. முதல் இடத்துல இருக்கக்கூடிய மற்றொரு சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் வரலாற்றில் ஒரு அணியின் மூலமாக தக்க வைத்து அதிக பணங்களை சம்பாதித்த ஒரு கேப்டன் அப்படின்ற பெருமை தோனி அவர்களுடைய கைவசம் இருக்குது. இவங்க இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் போட்டி மூலமாகவே பார்த்தீங்க அப்படின்னா 137.8 கோடி ரூபாயை இவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த 13 வருட ஐபிஎல் வரலாற்றில் எந்த
ஒரு வீரருமே இவ்வளவு கோடி ரூபாய் சம்பாதிச்சது கிடையாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதில் 2016 மற்றும் 2017 ஆகிய வருடங்களில் இவங்க ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட் அணிக்காக விளையாடி அங்கும் அதிக விலை கொடுத்து தக்க வைக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.